காங்கிரஸ் சட்டசபை குழு தலைவராக காரைக்குடி எம்எல்ஏ ராமசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் 41 தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் 8 வெற்றி பெற்றது. கட்சியின் சட்டசபை குழு தலைவராக காரைக்குடி எம்எல்ஏ ராமசாமி திங்களன்று தேர்வானார். கொறடாவாக விஜயதாரணி எம்எல்ஏ நியமிக்கப்பட்டுள்ளார். இருவருக்கும் கட்சியின் மாநில தலைவர் இளங்கோவன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இளங்கோவன், தமிழக சட்டசபையில் திமுகவுடன் இணைந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவர் என்றார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் முகுல் வாசிக் அவர்களும், அதேபோல் மேலிடத்தினுடைய பிரதிநிதியாக டெல்லியின் முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித் அவர்களும் சென்னைக்கு இங்கே வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் சந்தித்து பேசினார்கள். எல்லோரையும் ஒட்டுமொத்தமாகவும் கலந்து ஆலோசித்தார்கள், தனித்தனியாகவும் அழைத்து ஆலோசித்தார்கள். பின்பு டெல்லிக்கு சென்று என்னுடைய அருமை தலைவி சோனியா காந்தி அவர்களிடம் கருத்துக்களை எடுத்து சொல்லி சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக மரியாதைக்குரிய கே ஆர் ராமசாமி அவர்களையும், அதேபோல் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடாவாக திருமதி விஜயதரணி அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அறிவித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் வாழ்த்துக்கள் சொல்கின்றேன்.